கதையை அக்பர் என்ற ஒரு மகாராஜா பீர்பல் என்ற ஒரு பேரறிஞன் என்ன கேட்டா உருளைக்கிழங்கு தான் நல்ல கறிகாய். ரொம்ப சரியா சொன்னீங்க, உருளைக்கிழங்கு அற்புதமானது. ஆமா, அதுல பலவிதமான காய்கறிகள் நாம நிச்சயமா செய்யலாம். அது மட்டும் இல்ல, இதை மத்தியானம் இல்ல ராத்திரியும் சாப்பிடலாம். இது நிஜமாவே அருமையான காய்கறி தான். இந்த இடத்துல உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இல்ல. ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிச்ச கிழங்கு. இத சாப்பிட்டு அடுத்தவங்களே இல்ல. பீர்பால், வழக்கம் போல நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கலையா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, உருளைக்கிழங்கு நல்ல வாசனையுள்ள கிழங்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஓ, அப்போ உங்களுக்கு உருளை வாசனை கிழங்குன்னு தான் தோணுது. ஆடா, காய்கறிகளில் சிறந்ததுன்னு ஒத்துக்க தோணலை இல்லையா? ஏ மகாராஜா, உருளைக்கிழங்கு நல்ல காய்கறி தான், ஆனால் அதையே விடாமல் தின்னுக்கிட்டு இருந்தா நிச்சயமா அழுத்து போயிடும். நீங்க மறுபடியும் எனக்கு எதிராகவே பேசுறீங்க. ஏன் இப்போ இப்படியே பண்றீங்க? எல்லாரும் நான் சொல்றத ஆமோதிக்கிறாங்க, ஆனா நீங்க மட்டும் இல்லை. மகாராஜா, மகாராஜா, நாங்க எல்லாருமே நீங்க சொன்னதை ஆமோதிக்கிறோம். யாருமே உருளைக்கிழங்கு தின்னு அழுத்து போக மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பீர்பால் வழக்கம் போல மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா இருக்க விரும்புறான். பீர்பால், எனக்கு கூட சில சமயம் நீங்க நடந்துக்கிறது ஆச்சரியமா இருக்கு. மகாராஜா, உங்களை குறுக்கிட்டு பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். இந்த பூமியில நமக்காக இறைவன் படைத்த எத்தனையோ விஷயங்கள்ல நிச்சயமா உருளைக்கிழங்கு ஒரு நல்ல பரிசு தான், ஆனா அதுவே சிறந்ததுன்னு சொல்ல மாட்டேன். உலகத்துல இன்னும் எத்தனையோ அழகான இணையில்லாத பொருட்கள் எல்லாம் இருக்கு. எல்லாம் இறைவன் நமக்காக படைச்சது. பகவான் படைச்சாரா? அப்படின்னா பகவான் நேரா பூமிக்கு வந்து இது எல்லாத்தையும் படைச்சாரா? ஒருவேளை நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிட்டாலும் உங்களோட எந்த பகவான் எதை படைச்சார்னு சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, உங்களுக்கு இவ்வளவு கடவுள்கள் ஏன்னு எனக்கு அடிக்கடி தோணுது. எந்த பொருளை எந்த பகவான் படைச்சதுன்னு சொல்றது யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் மகாராஜா. ஆனா உங்களோட இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றேன். எங்க இந்து தர்மத்துல எல்லா தெய்வ தத்துவங்களையும் நாங்க கடவுளாதான் பாவிக்கிறோம். அதனால தான் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. இது என்னோட கேள்விக்கான முழு பதில் இல்ல. இருந்தாலும் இன்னொரு விஷயம், அந்த விஷயம் மட்டும் என்னவோ எனக்கு முட்டாள்தனமா படுது. எப்போ ஏன் கடவுள் தானே சொர்க்கத்திலேருந்து வந்து தன்னோட படைப்புகளை காப்பாத்துறாரு? ஏன் வேற யாரையும் அனுப்ப மாட்டேங்கிறாரு? அவர் அங்கேயே கடவுளா இருக்கலாம்ல. மகாராஜா, உங்க கேள்விக்கான பதில் இப்ப எங்கிட்ட இல்லை. நீங்க எனக்கு ரெண்டு மூணு நாள் அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். பீர்பால், இந்த கேள்விக்கு உங்களால ஒரு நல்ல பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தோணல. உருளைக்கிழங்கு சிறந்ததுன்னு சொல்ல முடியாத மாதிரி இதுலயும் உங்களால ஒன்னும் சொல்ல முடியாது. இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க, நான் உங்க பதிலுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். பீர்பால், உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குதா? ஆமா மகாராஜா, சமையல் நல்ல வாசனையோட இருக்கு. காவலடே, சமயக்காரன உடனே இங்க வர சொல்லு. என்ன விஷயம் மகாராஜா? ஒண்ணுமில்ல. மகாராஜா, நீ இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்க? என் சமையல்ல ஏதாவது குறை இருக்குங்களா மகாராஜா? நீ தான் எனக்கு சொல்லணும் என்ன குறைன்னு. நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னென்ன விதமான சமையல் பண்ணிருக்கேன்னு சொல்லு.
மகாராஜா, முதல்ல சாப்பிட்றதுக்காக மசாலா உருளைக்கிழங்கு செஞ்சேன். இது உருளைக்கிழங்கு பொரியல். இது உருளைக்கிழங்குல சிவப்பு மிளகாய் போட்டு செஞ்சது. அது உருளைக்கிழங்கு காரக்கறி. அதோட உருளைக்கிழங்கு போட்ட மசாலா கூட்டு வச்சிருக்கேன். சக்கரை போட்ட உருளையும் வச்சிருக்கேன். அப்புறம் மகாராஜா, நான் தான் எல்லாத்தையுமே சமைச்சேன். எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் எல்லாத்துலயும் உருளைக்கிழங்க மட்டும் போட்டிருக்க? இங்கு முழு கோழியோ இல்ல மாமிசமோ எதுவுமே இல்லையே. நாங்க உருளைக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடணுமா? மகாராஜா, எங்கிட்ட உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த விதமா சமைச்சாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரே உருளைக்கிழங்கு மயமா சமைச்சிட்டேன். ஆமா, எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். அதுக்காக நான் அதை மட்டுமே திங்க முடியுமா என்ன சொல்லு. இந்த உருளைக்கிழங்கு சமையலை பார்த்து எனக்கு என்னெல்லாமோ செய்யுது. இந்த மாதிரி சமையலை செய்ய உங்ககிட்ட யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். வீர்பால், மூள குழம்பி போயிடுச்சா என்ன? எதுக்காக அப்படி சொன்னீங்க? மன்னிச்சிடுங்க மகாராஜா, நேத்து நீங்க தான் இதோட அருமை பெருமைகளை பேசினீங்க. அது மட்டும் இல்ல, உருளைக்கிழங்க எப்பவும் எந்த ரூபத்திலையும் சாப்பிட பிடிக்கும்னு சொன்னீங்க. சரி பீர்பால், புரிஞ்சுக்கிட்டேன். யாருமே வெறும் உருளைக்கிழங்க மட்டும் தின்னு உயிர் வாழ முடியாது. சரி, நான் பீர்பால் கிட்ட வாதம் செஞ்சதுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. இனிமேயாவது இந்த உருளைக்கிழங்கை எடுத்துட்டு வேற ஏதாவது கொண்டாங்க. சரிங்க மகாராஜா, இதோ கொண்டு வரேன். பீர்பால், இதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். இன்னும் நீங்க கடவுள் பத்தின என்னோட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லல. மகாராஜா, உங்க கேள்வி நினைவு இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓ, உங்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கா? மன்னிக்கணும் பீர்பால், ஆனா எனக்கு என்னமோ உங்களால சரியான பதில் தர முடியும்னு தோணல. ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அருமையா இருக்கு. மகாராணி இளவரசர் கூட இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். சாயங்கால நேரத்தில் இங்க நல்ல குளிர் வந்துடும். இங்க உள்ள தண்ணி பகல்லயே நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இந்த வருஷம் சீக்கிரமாவே ஜலதோஷம் வந்துடும் நினைக்கிறேன். பீர்பல், அந்த பணிப்பெண் என்ன செய்யறா? அவ ஏன் தண்ணிக்கு அவ்வளவு பக்கமா நடந்துட்டு இருக்கா? அவனை என்கிட்ட கொடுங்க. என் கண்ணே, என் செல்வமே. என்ன இது? இவருக்கு ஒண்ணு ஆகலையே. என் கண்ணே, இது என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? மகாராஜா, நான் பதில் சொல்றேன். நீங்களா? நீங்களா இவ்வளவு கீழ்த்தரமா விளையாடினது? என்ன மன்னிச்சிட்டுங்க மகாராஜா, உங்க இளவரசர் பாதுகாப்பா இருக்காரு. பீர்பால், இந்த நாடகத்துக்கு நீங்க சரியான காரணத்தை சொல்லலேனா நான் உங்களை நிச்சயமா நாடு கடத்த வேண்டியிருக்கும். மகாராஜா, விளையாடுறது நிச்சயமா என்னோட நோக்கம் இல்லை. ஆனா இதனால உங்களுக்கும் மகாராணியாருக்கும் ஏற்பட்ட மன கஷ்டத்துக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இது விளையாட்டு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சீங்க? மகாராஜா, நீங்க என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களா? சரி, இது என்னோட பொறுமைக்கான சோதனை தான். கேளுங்க. மகாராஜா, உங்க குழந்தை தவறி தண்ணியில விழுந்ததை நீங்க பார்த்ததும் உங்க காவலர்களோ இல்ல பணிப்பெண்களோ இல்ல எங்கள்ல யாரோ ஒருத்தரோ தண்ணியில குதிச்சு காப்பாத்துற வரைக்கும் நீங்க ஏன் காத்திருக்கல? ஒரு ராஜாவா இருந்தும் கூட நீங்களே ஏன் தண்ணியில குதிச்சீங்க? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? ஒரு குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கும் போது அதோட அப்பா அம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா என்ன? இல்ல மூணாவது மனுஷன் வந்து காப்பாத்துற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்களா? ரொம்ப சரி மகாராஜா, நீங்க சொன்னது ரொம்பவே சரி. எந்த தாய் தந்தையும் தங்களோட பிரியமான குழந்தை ஆபத்துல இருக்கிறத வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. நாம எல்லாருமே பகவானோட குழந்தைங்க தான்.
நம்மள யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நாம பகவான தானே கூப்பிடுறோம். அப்ப அவர் தன்னோட உதவியாளர் அனுப்பாம இல்ல யாருக்காகவும் காத்திருக்காம சொர்க்கத்திலிருந்து தானே நேர்ல வந்து காப்பாத்துறாரு. பீர்பால், நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையா பிரமாதமா பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு என்னையே நீங்க ஒரு கருவியாகவும் பயன்படுத்திக்கிட்டீங்க. சபாஷ். ஆனா என்னையும் மகாராணியையும் கஷ்டப்பட வச்சதுக்கு உங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. இளவரசரை ஒரு நாள் போற நீங்க தான் பார்த்துக்கிட்டாகணும், அதுதான் உங்களுக்கு தண்டனை. இது தண்டனை இல்லை மகாராஜா, இது என்னோட பாக்கியம். இதுக்காக உங்களுக்கு நன்றி. Ha 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 ha.